வேலை செய்யாமல் மற்றவங்க கிட்ட வேலை வாங்குறவங்க அவங்க வந்துட்டு மேனேஜர் அடுத்தது ரெண்டாவது கஸ்டமர் சாப்பிட்றது தூங்குறதுன்னு ஜாலியான வாழ்க்கையை வாழ்கிறவங்க மூணாவது ஹெல்ப்பர் சுயமாக சிந்திக்க தெரியாமல் மற்றவங்க யோசனையில் போகிறவங்க ஸோ இதுதான் டிசைன் பெண்கள் பெண்களையும் ஆண்கள் ஆண்களையும் தேர்ந்தெடுக்கணும் போகலாமா ஓகேவா பேபி இந்த மாதிரி குழந்தைக்கு பாடம் எடுக்கிறது போல் டாஸ்க் ஆரம்பித்தார் விஜய் சேதுபதி போட்டிருந்த பேண்ட்டு சரி பண்ணுறதுக்காக கொஞ்சம் முன்னால் நகர்ந்த விஷால் கிட்ட பார்த்தீங்களா தம்பிக்கு எவ்வளோ ஆர்வம் நீங்களே ஆரம்பிங்க தம்பி இந்த மாதிரி விஷாலை கோத்து விட எப்படி தேர்ந்தெடுக்கணும் சார் இன்னொரு முறை சொல்லுங்கன்னு இந்த மாதிரி ஆரம்பத்திலேயே சொத்தப்பினார் விஷால் அடுத்ததாக வந்த ரஞ்சித்துமே ரொம்ப சம்பிரதாயமான காரணங்களை சொல்ல இப்படியெல்லாம் பண்ணா என்னதான் பண்றது இந்த மாதிரி பார்வையாளர்களை பார்த்து நொந்து போய் சிரிச்சாரு விஜய் சேதுபதி அடுத்ததா அழைக்கப்பட்ட சௌந்தர்யா தன்னை ஒதுக்குனவங்க மேல கோல காண்டில் இருந்ததுனால பட்டு பட்டுன்னு தன்னுடைய தேர்வுகளை சொல்ல சூப்பர்மா சௌந்தர்யா தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் எல்லாருமே அவங்கள மாதிரி டக்கு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த மாதிரி விஜய் சேதுபதி உசு பேத்தினாலும் வேலைக்காகல அடுத்ததான் வந்த சுனிதா பயங்கரமா சொதப்ப சௌந்தர்யா நீங்க அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கல இந்த மாதிரி விஜய் சேதுபதி கோத்து விட்டது நல்ல குறும்பா இருந்துச்சு விழாக்கமுட்டில யாரை சொல்றதுன்னு தயக்கமா இருக்கா அப்படிங்கிற குத்தலான கேள்வியையும் சுனிதா கிட்ட விஜய் சேதுபதி கேட்டுட்டாரு விஜய் சேதுபதி பயங்கரமா உசிப்பேத்தி விட்டதுனால அடுத்தடுத்த தேர்வுகளில் கொஞ்சம் சூடு பரவிச்சு சுனிதாவுக்கு வீட்டு வேலை செய்ய பிடிக்காது மேக்கப் போடுவாங்க சாப்பிடுவாங்க உட்காந்து பேசுவாங்க அவ்வளோதான் இந்த மாதிரி மேனேஜர் பதவியை ஜாக்லின் கொடுக்க சுனிதாவோட முகம் மாறிச்சு அதுக்கப்புறமா கண்களும் கலங்கிச்சு இந்த இடத்துல சுனிதாவினுடைய கண்ணீரை ஒட்டி பொதுவாக ஒரு விஷயத்த சொல்லணும் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் பேசுறேன் பேர் வழி அப்படிங்கிற மாதிரி சிலர் எதிராளியினுடைய முகத்தில் அடிச்சது போல பேசுறத வழக்கமா வச்சிருப்பாங்க அதனால அவங்களுடைய மனசு காயப்படுமே அப்படிங்கறத கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டாங்க ஆனா இஸ் பூமராங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா சோ அதே மாதிரியான ஒரு தருணத்தை திட்டுனவங்களும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அவங்களுடைய மனசும் அப்போ காயப்படும் உள்ளுக்குள்ளே துடிக்கும் கண்ணீர் வரும் இதுலேருந்து கற்றுக்க வேண்டிய பாடம் ஒன்று இருக்குது தான் அனுபவித்த வழியை இன்னொருத்தவங்களுக்கு குறிப்பாக தனக்கு கீழே உள்ளவங்களுக்கு என்னால் நம்ம தரவே கூடாது அப்படிங்கிற பாடம் தான் நாகரிகத்தினுடைய அடிப்படையான கற்றல் ஒரு வழியாக இந்த டாஸ்க்கும் நடந்து முடிஞ்சிச்சு ஒரு கஸ்டமராக சொகுசான வாழ்க்கையை வாழ்கிறாங்க அப்படிங்கிற பிரிவில் சௌந்தர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான ஓட்ஸ் கிடைச்சிது மேனேஜர் கேட்டகரியில் ஜாக்லினுக்கும் ஜாக்லினுக்கு நாலு ஓட்ஸும் சுனிதாவுக்கு நாலு ஓர்ட்ஸும் கிடச்சிது எதுவுமே கிடைக்காம இருந்தவங்க தர்ஷிகா ஆனந்தி அண்ட் விஷால் ஆனா இது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் கிடையாது அது நல்லதோ கேட்டதோ எந்த பாதிப்பையுமே ஏற்படுத்தாமல் இருக்கிறவங்க ஆட்டத்தோட ஃபோக்கஸில் இல்லை அப்படிங்கிறது தான் பொருள்